வணக்கம். முக்கிய செய்திகள். மரப்பாலம் பகுதியில் நடைபெற்ற குளம் தூர்வாரும் பணிகள் துவக்கி வைத்தார் அமைச்சர் கந்தசாமி. நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் படத்திற்கு நடைபெற்ற பாராட்டு விழா. பல்வேறு சமூக இயக்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து. பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கலை விழா. ஏராளமான தமிழ் சான்றோர்கள் பங்கேற்பு. மணப்பட்டு பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல். அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினர் அமைப்பின் நிர்வாகிகள். இனி விரிவான செய்திகள். மரப்பாலத்தில் உள்ள குளத்தை தூர்வாரும் பணிகளை அமைச்சர் கந்தசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுவை நகராட்சி மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனம் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி மரப்பாலம் அருகே உள்ள குளத்தை நீரும் ஊரும் திட்டத்தின்படி தூர்வாரும் பணி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், உள்ளாட்சித்துறை இயக்குநர் மலர்கண்ணன், துணை கலெக்டர் சுதாகர், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுவை நகராட்சி செயற்பொறியாளர் ராஜாராம் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படத்திற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் நடிகர் தனுஷ் நடித்து வெளியான அசுரன் திரைப்படத்திற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜா முன்னிலை வகித்தார். திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படம் குறித்து பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர் நிலவழகன், செயலாளர் ராமசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் மாதாந்திர கலை இலக்கிய விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை நடத்தும் பாவேந்தர் கலை இலக்கிய விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இதில் இளைஞர் இலக்கியமும் பாவேந்தரும் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடந்தது. பாவேந்தர் பாரதிதாசனின் மகன் தமிழறிஞர் தமிழ் மாமணி மன்னர் மன்னன் பிறந்தநாள் சிறப்பு கவியரங்கம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து தலைவர் முனைவர் கோ பாரதி தலைமையில் நடைபெற்ற கவியரங்கில் ஏராளமான கவிஞர்கள், அறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அயோத்தி தீர்ப்பு என்பது மதசார்பின்மை கோட்பாட்டிற்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி புதுச்சேரியில் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன், கட்சியின் பொதுச்செயலாளர் ரவிக்குமார், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமச்சிவாயம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், இஸ்லாமியர்களுக்கு நீதி வழங்காமல் மாற்று இடத்தை வழங்கியிருப்பது சமரச முயற்சியாக தெரிகிறது என்றும், சமூக நல்லிணக்கம் கருதி அனைவரும் அமைதியை கடைபிடிக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புகிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி வழங்காமல், அதை பொருட்படுத்தாமல், ராஷ்டிரபர்த்தி என்ற பெயரில் இந்து ராஷ்டிரியத்தை அமைப்பதற்கான அடித்தளமாக அமையும் என்ற ஐயத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும், அயோத்தி தீர்ப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மதசார்பின்மை கோட்பாட்டிற்கும் எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு எனவும் கருத்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் தேர்தல் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி தேர்தல் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி தலைவர் நியமிக்கப்பட்டார். இவரை மாநில தலைவர் சாமிநாதன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்.
மேலும் இதில் மாநில துணைத் தலைவர் செல்வம், பொதுச்செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட தலைவர் சிவானந்தம் மற்றும் தேர்தல் அதிகாரிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கவிதை வானில் கவிமன்றம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவியரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கவிதை வானில் கவிமன்றம் சார்பில் ரெவோ சோசியல் சங்கத்தின் 188வது கவியரங்க நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி மொழிவாழ்த்துடன் துவங்கிய விழாவில் கவிஞர் ராஜஸ்ரீ மகேஷ் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து சுங்க மற்றும் கலால்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆய்வாளர் கவிஞர் கலைவரதன், கவிதை வானில் கவிமன்ற கலைமாமணி ரவி, சமூக ஆர்வலர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு கவிஞர் ராமதாஸ் காந்தி தலைமையேற்க, கவிஞர் புதுவை குமார், சிவசக்தி, தனஞ்சயன், சுந்தர் கணேஷ் மற்றும் லலிதா பெரியசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவியரங்க நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கவிதை வானில் கவிமன்ற கவிஞர் வெங்கடசுப்பு இணைப்புரை வழங்க மன்ற செயலாளர் வினோத்குமார் நெறிப்படுத்தி நடத்தினார். கவிஞர் கலைமதி நன்றி கூறினார். விழாவில் ஏராளமான தமிழ் சான்றோர்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கவிதை வானில் கவிமன்ற நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான பொது அறிவு பகுதி. 9/11/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்வி: ஒளியின் எந்த நிறம் அலைநீளம் கொண்டுள்ளது? இதற்கான விடை சிவப்பு. சரியான விடையளித்த மாணவர்களின் பெயர்கள்: கே பூஜா, காட்டேரிக்குப்பம், 4ஆம் வகுப்பு, ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கே பாலா, கவுண்டன்பாளையம், 4ஆம் வகுப்பு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆர் ரூபிகா, கொம்பாக்கம், 7ஆம் வகுப்பு, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் மிடில் ஸ்கூல். சரியான பதிலளித்த அனைத்து மாணவர்களுக்கும் தேசம் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது அறிவு வினா இன்று: விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் எது? மீண்டும் ஒருமுறை, விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் எது? மாணவர்களே, இதற்கான விடையை 7708815151 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விடையளிக்கலாம். சரியான விடையளிக்கும் முதல் 3 மாணவர்களின் பெயர்கள் நாளைய தீபம் செய்தியில் ஒளிபரப்பாகும். செய்திகள் தொடர்கின்றன. மணப்பட்டு கிராமத்தில் இடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தொடக்கி வைத்தார். பாகூர் தொகுதி ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் மணப்பட்டு கிராமத்தில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பில் சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்காக ₹2,90,000 மதிப்பீடு செய்து அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் இளநிலை பொறியாளர், காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் சார்பில் டெங்கு காய்ச்சலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு உப்பளம் பகுதியில் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் டெங்கு உள்ளிட்ட மர்மக்காய்ச்சல் நோய்களால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே இக்காய்ச்சல் நோயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநில அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் சார்பில் கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியின் பல பகுதிகளில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் நோயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிலவேம்பு குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற அமைப்பின் தலைவர் ஹரிஹரன் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மோகனசுந்தரம், பாலா, ஜெயமுருகன், விநாயகம் உட்பட பலரும் பங்கேற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் பரிமளம், புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வளவன்,
சமூக ஆர்வலர்கள் மதுரை முத்து, அனந்தராமன், டாக்டர் அண்ட் கீதாராஜ் மற்றும் பலர் பொதுமக்களுக்கு டெங்கு நோய் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்திய இளைஞர் விடுதிகள் சங்கத்தின் புதுவை மாநில கிளையின் 110வது நிறுவன தின விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய இளைஞர் விடுதிகள் சங்கத்தின் மாநில கிளையின் சார்பாக இளைஞர்கள் விடுதிகள் தோற்றுவிப்பாளர் ரிச்சர்ட் சல்மான் நினைவு கூறும் விதமாக 110வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கூட்டுறவு மேலாண்மை கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க மாநில கிளையின் பேரவைத் தலைவர் தர்பானிய மூர்த்தி, அவைத்தலைவர் எழிலன், துணைத்தலைவர் சரவணன், கஜேந்திரன் மற்றும் தேசிய பேரவை உறுப்பினர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய இளைஞர் விடுதி சங்கத்தின் உறுப்பினர் ஏழுமலையின் சேவையை பாராட்டி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக கட்சி அலுவலகத்தை மாநில தலைவர் சாமிநாதன் திறந்து வைத்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உழவர்கரை மாவட்ட தலைவர் சிவானந்தம், பொது செயலாளர் சுப்புராஜ், கமலநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன், துணைத்தலைவர் செல்வம், பொது செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் சிலையை அவமதித்தவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க கோரி செகா கலைக்கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்ச் சான்றோர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். தமிழகத்தின் சில இடங்களில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக புதுவை தமிழ் கலைமன்றம் சார்பில் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன உரையரங்கம் மற்றும் பாவரங்க நிகழ்ச்சியும் செகா கலைக்கூடத்தில் நடைபெற்றது. தொடக்கமாக பாவலர் விடுதலை நம்பி வரவேற்புரை ஆற்றினார். பின்னர் ஆறு செல்வன் தலைமையேற்க நிகழ்ச்சியினை பைந்தமிழ் காவலர் திருநாவுக்கரசு நெறிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுவை பிரபா நோக்க உரையாற்ற பாவலர்கள் பிரபா, எழுத்தாளர் முனைவர் சிவ இளங்கோ, பாவலர் பாலசுப்பிரமணியன், புலவர் சிவ இளங்கோவன், தமிழ்மாமணி சீனு மோகன்தாஸ், எழுத்தாளர் பிரீத்தி விஜயகுமார் உட்பட பலரும் கண்டன உரையாற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை தமிழ் கலைமன்ற நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மரப்பாலம் பகுதியில் நடைபெற்ற குளம் தூர்வாரும் பணிகள் துவக்கி வைத்தார் அமைச்சர் கந்தசாமி. நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் படத்திற்கு நடைபெற்ற பாராட்டு விழா. பல்வேறு சமூக இயக்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து. பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கலை விழா. ஏராளமான தமிழ்ச் சான்றோர்கள் பங்கேற்பு. மணப்பட்டு பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல். அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினர் அமைப்பின் நிர்வாகிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.